Hi friends, welcome to Tagaval Mayam channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு சார்பில் நடக்கக்கூடிய மாபெரும் தனியார் துறை வேலை வாய்ப்புக்கு எப்படி பதிவு செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த வேலை வாய்ப்பு முகாமானது எங்க நடக்குது அப்படின்றத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட வீடியோ லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணுங்க. இந்த வேலை வாய்ப்பு முகாமில் 30,000+ பணியிடங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 150+ நிறுவனங்கள் வந்து கலந்துக்கிறாங்க. என்னென்ன நிறுவனங்கள் கலந்துக்கிறாங்க, எந்த மாதிரியான வேகன்சிஸ் இருக்கு, அந்த நிறுவனத்துல எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க அப்படின்றதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அது அந்த வீடியோல நான் வந்து டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வேலை தேடிட்டு இருக்கவங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்றவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வேலை வாய்ப்பு முகாம யூஸ் பண்ணிக்கோங்க. 8th இருந்து டிகிரி முடிச்சிருக்கிறவங்க வரைக்கும் தாராளமா இந்த வேலை வாய்ப்பு முகாம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் 25ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 8 மணில இருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த வேலை வாய்ப்பு முகாம் அரியலூர் அண்ட் பெரம்பலூர் மாவட்ட வேலை வாய்ப்பு மையமும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்துதான் நடத்துறாங்க. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம் தான். இதுல உங்களோட பேரு ஃபர்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து நீங்க ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கோ வேகன்சிஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மாற்றுத்திறனாளியா இருந்தா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லை கொடுத்துக்கோங்க. நீங்க ஒரு ஆதரவற்ற விதவையா அப்படின்னா நீங்க ஆமானா ஆம் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி, நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்றத இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ் வந்து உங்களோட ஆதார் கார்டுல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை கரெக்டாக இதில் என்டர் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். அடுத்தது உங்களோட மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து இதில் கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. அடுத்தது உங்களோட கல்வி தகுதியில் நீங்கள் வந்து 10th கம்மியாக முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் பிலோ SSLC செலக்ட் பண்ணிக்கோங்க. 10th 12th டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற குவாலிஃபிகேஷனை இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எத்தனை வருஷம்ன்றதை மென்ஷன் பண்ணுங்க. நான் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா 0 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அடுத்தது தேவைப்படக்கூடிய திறன் பயிற்சி விவரம்னு கேட்டிருக்காங்க. இதுல திறன் சார்ந்த பயிற்சிக்கான பதிவு வந்து பண்றாங்க. ஸோ அதனாலதான் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேவை சார்ந்தது வேணுமா, உற்பத்தியா, விவசாயமா தேவைப்பட்டுச்சுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்க வெளிநாட்டில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படின்னா அதையும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கான கவுன்சிலிங்கும் வந்து அன்னைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வேற ஏதாவது நீங்க ஃபாரின்ல ஒர்க் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து TN பிரைவேட் ஜாப் அந்த வெப்சைட்ல இருந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும். 25ஆம் தேதி இந்த வேலை வாய்ப்பு முகாமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பிளஸ் வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. அதே மாதிரி உங்களோட ரெசியூம் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ரெண்டு, உங்களோட ஆதார் கார்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இந்த முகாம் நடக்கிறப்ப எடுத்துட்டு போகணும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் கம்பெனிஸ்ல லிஸ்ட்ல வந்து சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு சூட்டபிளான ஜாப்ஸ் நிறைய இருக்கும். மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.